रोहितमिवाभूदिति तेजतस्तद्रूपं रूपमिति तद्विदान् चक्रुर्यदु यद विज्ञाय त्रिवृदेकैका भवति तन्मे विजानीहीति अन्नमशितं त्रेधा विधीयते तस्य यः स्तविष्टः धातुः तत्पुरीशं भवति यो मध्यमस्तन्मांसगुं यो अणिमस्तन्मनः पेनमे पृथ्वी अप् तेजस् वायुवाकाशं चोन्नारल्लो अदै नम्म सापिडरमा இந்த ஒன்று ஒன்று சாப்பிடச்சே என்னென்ன அறுதுனால் சாப்பிடும் அன்னம் அந்த அன்னத்திலேருந்து சக்கையாக என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் நம்முடைய மலமாக வெளியிடுறது அதனுடைய நடு பாகம் என்ன இருக்குமோ மாம்சமாக போய்டுறது அதனுடைய சின்ன பாகம் சூக்ஷ்ம பாகம் என்ன இருக்குமோ மனசுக்கு போய்டுறது அப்போ அன்னத்தினுடைய சூக்ம பாகம் மனசுக்கு போனால் அதான் அன்னம் சாப்பிட்டா மன நல்லா இருக்குதுன்னு பார்த்தோம் அங்கே போய்டுறது அடுத்தது ஆபாக தண்ணீர் குடிக்கிற மூலியம் அது மூணாக பிரியறது எது ஸ்தூல பாகமாக இருக்கோ அது மூத்திரமாக வெளியிடுறது எது நடு பாகமாக இருக்கோ அது ரத்தமாக போய்டுறது எது மெலிசான பாகம் சூக்ம பாகம் இருக்கோ அது பிராணனாக போய்டுறது அடுத்தது நெருப்பு நெருப்பிலிருந்து திரேதா விதீயத்தை அதிலிருந்து நல்ல சாமானிய பாகம் வெளியில் தள்ள வேண்டிய பாகமாக இருந்தால் எலும்பாக போய்டுறது நடு பாகமாக இருந்தால் மஜ்ஜை எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜையாருது அதனுடைய சூக்ம பாகம் வாக்குக்கு வந்துடுறது இப்படி மும்மூணாக பிரிஞ்சு அன்னமயகம்கி சௌமிய மன ஆபோமயா எப்பவும் மனம்ங்கிறது அன்னத்தினாலேயே போஷிக்கப்படுறது பிராணங்கிறது தண்ணீராலேயே போஷிக்கப்படுறது அதுக்கப்புறம் ஜோதி வாக்குங்கிறது நெருப்பாலேயே போஷிக்கப்படுறது இந்த மூன்று தத்துவங்களும் இந்த மூன்றையும் போஷிக்கும் தக்னஹ சௌமிய மத்தியமானச யோ அணிமா ச ஊர்த்வ சமுதீஷதி எப்படி இப்படி தயிரை கடையச்சு அது மேலே 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 வருது இல்லையோ அதை போலத்தான் இந்த நெருப்பும் பிருத்திவியும் அப்பும் இதெல்லாம் கடைஞ்சு கடைஞ்சு அதை அதை போஷிக்கிறது இனி பார்த்துக்கோ ஷோடசகல சௌமிய பூருஷ ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறார் பிள்ளைக்கு இப்போ நன்னா சாப்பிட்டா தான் மனசுன்னு சொன்னேன்னா நீ ஒன்று செய் ஒரு 15 நாள் பட்டினி இருந்துட்டு வா தண்ணீர் நன்னா குடிச்சுக்கோன்னார் போனான் பிள்ளை அப்பா சொன்னாரோ இல்லையோ சரியும் கிடுகிடுன்னு பட்டினி இருந்தான் 15 நாள் கழித்து திரும்பி வந்தான் உயிர் இருந்தது உயிர் தண்ணீர் குடிச்சிருக்கான் உயிர் இருந்தது பிள்ளை அப்பா சொன்னார் யஜுர்வேதம் சாமவேதம் என்ன தெரிஞ்சுனோ இருக்கு சொல்லுன்னார் ஒன்று ஞாபகம் இல்லைன்னுட்டான் அப்போ சொன்னார் பற்றியா என்ன எடுத்து பற்றியாப்போ நன்னா நெருப்பெறிஞ்சின்றது வெறும் ஒரு தணலாக மட்டும் கீழே போச்சுன்னு வச்சுக்கோ அந்த தணலை வச்சுன்னு ஒன்றும் சாதிக்க முடியாது எத்தையும் எரிக்காது ஒன்றுமே பண்ணாது ஆனால் அந்த தணலில் துளி துளியாக ஷிராத்தூள் போட்டு வெராட்டி தூள் போட்டு அதை இதை போட்டு அதையே நெருப்பாக மாற்றிட்டு ஆனால் எத்தை போட்டாலும் அது எரிக்கிறதுப்பார் அதே போல் இப்போ நீ 15 நாள் சாப்பிடாதிருந்து உன் மனம் ரொம்ப ஒடுங்கி போயிருக்கு ஏன்னா அன்னத்தை சாப்பிட்டா தான் மனம் மனம் வேலை செஞ்சால் தான் நீ இருக்கையும் எஜுசியும் சாமத்தையும் சொல்லியிருப்பேன் நான் சாப்பிடா என்ன பண்ணிட்டார் தாப்பனார் இதை புரிய வைக்கணும் இந்த பிள்ளைக்கு எப்படி புரியணும் பட்டினிக்கு சொல்லிட்டார் இப்போ இதை நேராக சொன்னாலே அவன் புரிஞ்சுட்டு இருப்பானோ இல்லையோ இவனுக்கு புரிய வச்சாகணும் அன்னத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம்னு தெரிய வைக்கணும்னு பட்டினி இருந்தார் அதனால தான் அவனுக்கு ஒன்றுமே ஞாபகம் வரல ஞாபகம் வந்தால் தானே இருக்க யோசிச்சியோ சொல்லுவான் நேராக நிரூபிச்சிட்டார் இப்போ நாம் நினச்சிப்போம் சுவாமி அதுக்குன்னு இந்த தண்டனை கூட சார் இவர் சொல்கிற ஒரு வார்த்தையை புரிய வைக்கணுங்கிறதுக்காக பிள்ளைய பட்டினியாக கிடக்க சொல்லுவா அது இன்னொன்று நிரூபிச்சிட்டார் இப்போ தண்ணீர் குடிச்சிருந்தால் பிராணனை போஷிக்கும் உயிரோடு இருக்க பாருட்டார் நீ தண்ணீரை குடிச்சுருக்கவே பிராணன் இருக்குது அன்னத்தை சாப்பிடாதவே மனம் இல்லை அதே போல் சின்ன தணலாக இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை அந்த தணலில் போட்டு 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 பண்ணால் மனம் மட்டும் ஒட்டிந்து பிரயோஜனம் இல்லை அந்த மனத்துக்கு இப்போ நீ போடணும் குழம்பு நல்லா வெத்த குழம்பு போடணும் பருப்பு குழம்பு போடணும் சாத்துமது போடணும் கறிவிது போடணும் எல்லாத்தையும் போட்டு போட்டியானத்தான் அது மொத்தத்தையும் எரிக்க ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த மூணும் அதுக்கு தான் புரிஞ்சுக்கோ இப்போ 7 கேள்வி கேட்க போகிறார் 7 கேள்விக்கும் பதில் சொல்லி ஒரே விஷயத்தை நிரூபிக்க போகிறார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது தெரிஞ்சுட்டா சாந்தோக்கி முடிஞ்சு போச்சு.